இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். இப்போ இருக்கிற ரெடிமேட் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் பவுடர் மிக்ஸ் தான். ரசம் பவுடர் அப்படின்னா ரசத்துக்கு ஆல்ரெடி எல்லாமே கரைச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக வாசனைக்காக போடுற ரசம் பவுடர் மிக்ஸ் இது கிடையாது. இன்ஸ்டன்ட், அதாவது நீங்கள் கடாயி வச்சுட்டு ஜஸ்ட் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த பவுடரை தண்ணியில் கலக்கி ஊற்றினா போதும், உங்களுக்கு வந்து ரசம் ரெடி ஆகிடும். அதுதான் இன்ஸ்டன்ட் அப்படின்றது. வாசம்காக போடுறதில்ல, பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது பெஸ்ட்டாக வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் போடுறது. இதுக்கு வந்து மேக்கிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கால் கப்பு வந்துட்டு கடலை பருப்பு தேவை, கால் கருப்பு கப்பு வந்துட்டு தோரம் பருப்பு தேவை, அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கப் அளவுக்கு கால்லேருந்து 1/2 கப் அளவுக்கு கூட தனியா சேர்த்துக்கோங்க, 25 வந்து காஞ்ச மிளகாய், நல்ல காஞ்ச நீட் காஷ்மீர் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 60 கிராம்லேருந்து 70 கிராம் அளவுக்கு வந்துட்டு புளி, அதாவது சீட்ஸ் எல்லாம் நீக்கின புளி, கொஞ்சம் கருவேப்பிலை லீஃபு, பூண்டு வந்து 7 பல், 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. பூண்டு மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணுங்கள், ஈரப்பதம் போனால் போதும். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்ல ஃபைன் பவுடர், நல்ல மழமழன் பவுடர் ஆக்கி மிக்சரில் நம்ம அரைக்கும் போது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு பதம் போக இதை ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர், அப்படி இல்லைன்னா வந்து பவுச், அதில் வந்து பேக் பண்ணிவிடுங்க. இது 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டே போகாது இது. ஸோ நல்லாவே இருக்கும் ஷெல்ஃப் லைஃப் வெளியே வச்சாலே. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 1/2 கிலோ பவுடர் மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் செலவு, பேக்கிங்கோடு சேர்த்தே சொல்கிறேன் நான். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 50 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மளோட மேக் பண்ண இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 120 ரூபாக்கு நம்மளால் தயாரிக்க முடியுங்க. இப்போ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 40 ரூபா அளவுக்கு நம்மளால் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஏன்னா 100 கிராம் வந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 55 ரூபீஸ் 60 ரூபீஸ் இருக்கும். நம்ம இனிஷியல் மார்க்கெட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளோட ப்ராடக்ட்டை கம்மியாகவும் ஹோல்சேலர்ஸ்க்கு மார்ஜின் அதிகமாக வர மாதிரியும் வச்சால் தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ 1 கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட விற்க முடியும். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 ரூபா போயிடுச்சு 1 கிலோ நமக்கு தயாரிப்பிலன்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே நிற்கும். இப்போது 1 மாதத்துக்கு 1 கடையில் 10 கிலோ சேல்ஸ் பண்ணோம், இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் பிளான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம், 50 கிராம், 1/2 கிலோ அந்த மாதிரி பவுச்சஸ் மாதிரி போட்டு 1/2 கிலோ 1 நாளைக்கு 1 ஷாப்பில் பண்ணணும். அந்த 1/2 கிலோ பவுடர் பேக்கெட்டை வந்து நீங்கள் 100 கிராம், 50 கிராம், 1/2 கிலோ அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரியோ இல்லை டெய்லியோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஷாப் நீங்கள் பிடிச்சிங்கனாலே 140 ரூபா 1 ஷாப்புக்குன்னா 1400 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு தாராளமாக 1 நாள்லேயே கிடச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இது இந்த மாதிரி ஷாப்ஸில் தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆன்லைனில் போடுறது இப்படி மூலயமா கூட இதை நீங்கள் சப்ளை பண்ணலாம். இப்போ இதில் மெயின் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அதாவது புளியோட சேர்த்து கரைச்சி அப்படியே நம்ம ரசம் வைக்கலாம் அப்படின்றது வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நான் எங்கேயுமே பார்க்குறேன் இந்த கடைங்களையும். ரசம் பவுடர் நல்லா வாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாக சேர்க்குற பொடி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்க பிராமின், இது மட்டும் இல்லைங்க அவங்க வத்த குழம்பு பொடி, அதுக்கப்புறம் மோர் மிளகாய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஒரு 20 ஐட்டம்ஸ் கிட்ட அந்த மாமிக்கிட்ட தான் இதை நான் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன்னா அவங்க என்னோட வீட்டுக்கு ரெகுலராக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் பிளான் ஃபுல்லாக அவங்க வந்து ஷேர் பண்ண விரும்பல, அதாவது பிசினஸ் பிளான் ஷேர் பண்ணுவாங்க பட் என்னென்ன மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பளம் வடவம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் டெய்லி அவங்க வந்து காலையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அவங்க ஃபேமிலியாகவே ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணுறது ரொம்ப சூப்பராக போகுது. அது ஒரு சின்ன இடம் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு அவ்வளோதான் இருக்கும். அதுலேயே வீட்லேயே தான் அவங்க மேக் பண்ணி டெய்லி ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு போய் மட்டும் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க அவ்வளோதான். அவங்க ஆன்லைனில் கூட ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் போடுங்க, பிராண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு சூப்பராக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை உங்களோட ப்ராடக்ட் வாங்குவாங்க. அவங்க மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பேச்சுலர்ஸையும், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸில் இருக்கான் பார்த்தீங்களா, தனியாக தங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கள மாதிரி பீப்புளை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா ரெடிமிக்ஸ் எதுவுமே போட வேண்டாம், அவங்க ரெடியாக இதையே
வறுத்து கொட்டினாலே போதும். காய்கறி, அதாவது வத்தக்குழம்புலாம் அவங்க கொடுக்குறாங்க பேக்கெட்ஸ்னால், காய்கறியுமே கட் பண்ணி ஒரு பேக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு கால் கிலோ பேக்கெட் 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க அதையே போட்டு வதக்கி இந்த மிக்ஸ் போட்டு ஈஸியாக குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக க்ரியேட்டிவாக பண்ணும்போது கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் பிஸ்னஸ் பிளான் என்னன்னா, ஒரு நாளைக்கு எப்படி இதில் 4000 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறது. இதே போல் சாம்பார் மிக்ஸ், இட்லி பொடிது, கரம் மசாலா, இந்த ரசம் மிக்ஸ், இந்த 4 பேக்கெட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் கிட்டே ஒரு பேக்கெட் சேல்ஸ் பண்ணும் 10 ஷாப்லேருந்து. இதே மாதிரி இந்த 4 பேக்கெட்ஸ், அதாவது நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் கொடுக்கும்போது கடைக்காரங்களும் உங்ககிட்ட வாங்குவாங்க, பரவாயில்ல இந்த பிராண்டில் இவ்வளோ இருக்குது, ஒரு பிராண்டு உங்களது வாங்கி அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பிராண்ட் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்பாங்க பீப்புள். இந்த பிராண்ட் சூப்பராக இருக்குது, இந்த பிராண்டில் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் குவாலிட்டியும் அந்த டேஸ்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட்டில் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. இன்கேஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி இந்த சாம்பார் மிக்ஸ், கரம் மசாலா இதோடைய இன்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதோடைய இன்கிரீடியன்ஸும் என்ன போடணும் அப்படின்றத சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸு, அதுக்கப்புறம் பாசுந்தி மிக்ஸு, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 4000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வருங்க. டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசு கிடையாது, FSSAI கண்டிப்பாக வாங்கணும். ஜிஎஸ்டியும் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனியும் ஃப்ரீ தான், ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. FSSAIக்கு மட்டும் நம்ம ஒரு 5000 ருபீஸ் கிட்டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ராசரி ஷாப்ஸ்லேருந்து, மளிகை கடையிலேருந்து, சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, மெயினாக பேச்சுலர்ஸு, ஆன்லைன், அதுக்கப்புறம் நிறைய வந்து கேட்ரிங் பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட டைஅப் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹோம்மேட், அதே போல் ஹைஜீனிக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மசாலாவில் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட் மேக்கர்ஸ், அந்த மாதிரி அஜினமோட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குன்றதுனால நீங்கள் ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பீப்புள் பப்ளிக் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே பப்ளிக், மக்கள் தாங்க, அவங்கள வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். எந்த ப்ராடக்ட் நம்ம இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேக் பண்ணாலும் சரி, எந்த ஜுவல்லரிஸ் மேக் பண்ணாலும் சரி, நம்ம மேக் பண்ணுற ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சிருக்கா, நம்மளால் திருப்தியாக அதை யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும்னா 100% அது தகுதி உள்ள ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு இன்டென்ஷனில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 months டல்லாக இருக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 1000 ரூபா 4000 ரூபா ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் 200 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு 3-4 மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு 10 கிலோ 1 கிலோ 120 ரூபான்னும்போது, ஒரு 10 கிலோன்னும்போது 1200 ரூபா, ஒரு 5 ப்ராடக்ட்னும்போது ஒரு 5000 ரூபா இனிஷியல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இனிஷியலே. ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் கேதர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியோட பண்ண போகிறீங்கன்னா அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது நம்மளால் பண்ண முடியுமா, உங்களுக்கு வேறு யாரும் ரெஃபரன்ஸ் தெரியுமா, யாராச்சும் நம்மக்கிட்ட பல்க்ஸாக வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் யூஸ் இருந்ததுன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓனாக சுயத்தொழில் நீங்கள் உங்களோட ஓன் முயற்சியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் எதுனா பண்ணணும்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சேனல்லையே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எதுவுமே எனக்கு பே பண்ண வேண்டாம். இந்த பிஸ்னஸ் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹாப்பி வீக்கெண்ட்.